குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் திரௌபதி முர்மு கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக இன்று மதியம் சென்னை வருகிறார். இதையொட்டி ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்துகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கூட்டம் அவங்க வந்து பார்க்கிறது எங்க நடைபெறுகிறது? இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுகிறது? விஷ்ணு, அஇஅதிமுகவின் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றை தலைமை விவகாரம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டு தலைவர்களும் அவரவர் ஆதரவாளர்களுடன் அவரவர் இல்லத்தில் காலையிலிருந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துடைய இல்லத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம், அவருடைய ஆதரவாளர் மாவட்ட செயலாளர்கள் குன்னம் ராமச்சந்திரன், அதே போல் வெள்ளமணி நடராஜன், மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், அதே போல் ஜெயசிரி பிரபாகர் உள்ளிட்டோரோடு காலையிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களோடு ஆலோசனை ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு இன்று சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோருகிறார். இந்த நிகழ்வு என்பது பிற்பகல் வாக்கில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. நேற்று முன்தினம் யஷ்வந்த் சின்ஹா திமுக மற்றும் அதற்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்த இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய திரௌபதி முர்மு இன்றைக்கு பிற்பகல் வாக்கில் சென்னை வருகிறார். இந்த நிகழ்ச்சி நான் முன்பே குறிப்பிட்டது போல நுங்கம்பாக்கத்தில் கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது. இதில் அதிமுகவுடைய தலைவர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறாங்க. அதே போல் பாஜகவுடைய தலைவர்கள், பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாமக உடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல் அந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இதில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவரையும் சந்தித்து ஆதரவு கோருகிறார் திரௌபதி முர்மு. ஆனால் இந்த ஒற்றை தலைமை விவகாரம் சர்ச்சையை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் இருவரும் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் கூடிய ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் சந்தித்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமானதுதான் பார்க்கப்படுது. ஆனால் இருவரும் ஒரே நேரத்தில் சந்திப்பார்களா, அல்லது தனித்தனியே சந்தித்து திரௌபதி முர்மு அவர்கள் ஆதரவு கேட்பார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இருப்பினும் அது ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுவதால் ஏற்கனவே திரௌபதி முர்மு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்த போதும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு சென்று அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். எனவே ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவர் இந்த நிகழ்ச்சியில் அவரோட ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்றுவர், அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் இருவரோடு சென்று சந்திக்க இருக்கிறாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 63 பேரும், அதே போல் மாநிலங்களவை இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. ஆனால் இருவரும் சந்தித்து பேசுவாங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்துக்கு எட்டியிருக்குது அப்படிங்கிறது தான் கடந்த 2 நாட்களாக நடந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடுத்த கடிதத்திலே ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறது. இந்த பிரச்சனை சுமூகமான ஒரு தீர்வு கேட்டப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு இருந்த போதிலும் இன்றைய நிகழ்வு என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள், அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க. இதில் இருவரும் சந்தித்து பேசுவார்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. விஷ்ணு, நன்றி அபினேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.